Welcome to Noodles Mini Kitchen. நான் உங்க நூறு. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பானிபூரி தான் செய்ய போறோம். நிறைய பேர் பானிபூரி செய்ய சொல்லி கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல. அதனால நம்ம இன்னைக்கு பானிபூரி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறோன்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்து உருளைக்கிழங்க வந்து வேக போட்டுருக்கேன். பாத்தீங்கன்னா உருளை நல்லா வெந்துட்டு இருக்கு. இது வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வாங்க இது ஸ்டஃபிங்க்கு எப்படி என்னென்னலாம் செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதோட தோலை வந்து உரிச்சிடலாம். சுட சுட பண்ணிடாதீங்க, கை வெந்துடும். அதனால நீங்கள் ஆற வச்சுட்டு மெதுவாகவே பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. தோலெல்லாம் உரிச்சு எடுத்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உரப்பு பிடிக்காதுங்க, நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் லேசாக ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம இவ்வளோன்னு தான் உப்பு எடுத்துருக்கோம், இதை போட்டுடலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வெங்காயம் வெட்டிடலாம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம பானிக்கு என்னென்ன செய்யணும்னு பார்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, அப்புறமா ஒரு பச்சை மிளகாய், அப்புறமா லெமன் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் வச்சுக்கலாம். என்கிட்ட வந்து மிக்ஸி கிடையாது, அதனால் நான் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்து இதெல்லாம் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம பானியை அரைச்சி எடுத்துட்டோம். நல்லா இந்த மாதிரி தண்ணி மாதிரி எடுத்துக்கணும். முதல்ல வந்து உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி வரும். அதில் நீங்கள் தண்ணி ஊற்றி ஃபில்டர் பண்ணுறதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும். இப்போது இதில் வந்து இப்போது உங்களுக்கு ஒரு புளிப்பு உரப்பு எதுவுமே இருக்காது. அந்த நீங்கள் போட்டிருந்த ஃப்ளேவர் மட்டும் தான் இருக்கும். அதனால் இதில் கொஞ்சம் ஹாஃப் லெமன் ஆட் பண்ண போகிறோம். அப்புறமா நம்ம சீனி போட போகிறோம். நீங்கள் கொஞ்சமாக போட்டால் போதும். இது ஒரு டேஸ்ட்டுக்கு தான் நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு பானி ரெடி ஆயிடுச்சு, ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூரி கடை வேலையை பார்க்கலாம். நான் இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் பானி உண்மையிலேயே க்ரீன் கலரில் தான் இருக்குன்னு நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன். அப்புறமா நம்ம வந்து ஆனியன்ஸையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம பூரி வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போல்லாம் நம்மளுக்கு பானிபூரியோட பூரி வந்து இப்போ ரெடிமேடாகவே இந்த மாதிரி அப்பளமாகவே உங்களுக்கு கிடைக்கிது. கண்டிப்பாக எல்லா வீட்டுக்கிட்ட இருக்கிற எல்லா கடையிலுமே இது கிடைக்கும். உங்கள் அம்மா கிட்ட கேட்டு இதை ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம அடுப்பை வந்து வச்சுருக்கோம். இது அடுப்பு சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு நான் காட்டுறேன். ஓகே, நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ அப்பளம் நம்ம அப்பளத்தை போட்டுக்கலாம். நம்ம இப்போ அப்பளத்தை போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா புரியுது. பாத்தீங்களா நல்லா பால் ஷேப்ல வந்துருச்சு. பாத்தீங்களா நம்மளுக்கு பூரி எப்படி ரெடி ஆயிருக்கு பார்க்க சாஃப்டான பூரி மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப கிறிஸ்பியாவே இருக்கு. ஆனா ரொம்ப சூடா இருக்கு. அப்புறமா உடச்சு காட்டுறேன். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. இது எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க. பாத்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் வெளியே சுத்தமே இல்லாத கிழங்கு வச்சு செய்கிறத சாப்பிட்றத விட நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பானிபூரி செய்ய கற்றுக்கிட்டீங்களா? ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அறுசுவை உணவு ஆறுங்க. நூடுல்ஸ் மினி கிச்சன் பாருங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.